அஞ்சலி பிரபாகரன் இஎம்ஐயில் சிக்கிய எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி முழுவதுமாக ஷேர் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். சின்ன திரையில் பிரபலமான ஜோடி அப்படின்னா அஞ்சலி மற்றும் பிரபாகரன். இவங்கள வந்து நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். அஞ்சலியும் பிரபாகரனும் மேரேஜ் பண்ணிக்கிட்டு தனியாக தான் வசித்து வந்துட்டுருக்காங்க. இவங்களுக்கு ஃபேமிலி சப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே கிடையாது. இந்த ஒரு சிச்சுவேஷனில் அஞ்சலியோடைய அப்பா வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இஎம்ஐயில் ஃபோன் வந்து வாங்கியிருக்காங்க. அந்த இஎம்ஐ வந்து கட்டி முடிக்கிறதுக்கு முன்னாடி அஞ்சலியோடைய அப்பா வந்து இறந்து போயிடுறாரு. ஒருத்தங்க வந்து இறந்துட்டாங்க அப்படின்னா அந்த இஎம்ஐயை வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதுதான் வழக்கமான ஒரு விஷயம். ஆனால் அஞ்சலியோடைய அப்பா வந்து அந்த இஎம்ஐ வாங்கியிருக்காங்க இல்லையா, அந்த இஎம்ஐயில் நாமினி அப்படிங்கிற பேரில் வந்து அஞ்சலியோடைய மொபைல் நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால் லாஸ்ட் வீக் வந்து அந்த தனியார் பேங்க்லேருந்து அஞ்சலிக்கு வந்து ஒரு ஃபோன் கால் வந்து வருது. அந்த ஃபோன் காலில் பேசின நபர் வந்து உங்களோட இஎம்ஐ வந்து பெண்டிங் இருக்குது, சீக்கிரமாக கட்டி முடிச்சிடுங்க, இல்லை அப்படின்னா உங்கள் மேலே நாங்கள் கேஸ் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி மிரட்டியிருக்காங்க. இதை கேட்ட உடனே அஞ்சலி வந்து ஷாக் ஆயிருக்காங்க. கொஞ்சம் புத்திசாலித்தனமாகவும் யோசித்திருக்காங்க. நான் வந்து இஎம்ஐயில் எந்த ஒரு பொருளுமே வாங்கலையே, இஎம்ஐ பாக்கி எனக்கு எதுவுமே கிடையாது, நான் எப்போ இஎம்ஐ வாங்கினேன் அப்படிங்கிற மாதிரி அந்த மேனேஜர்கிட்ட அவங்க வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கு அந்த ஃபோன் காலில் இருந்த நபர் வந்து உங்கள் அப்பா வந்து இஎம்ஐ வாங்கியிருக்காங்க, அதில் உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க, உங்கள் பேர் அஞ்சலி அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க. உடனே அஞ்சலி வந்து எனக்கும் என்னோடய அப்பாவுக்கும் பேச்சுவார்த்தையே கிடையாது, நான் மீடியாவில் இருக்கேன் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால நாங்கள் ரொம்ப வருஷமாக பேசாமல் தான் இருக்கோம், எப்படி நான் நம்ப முடியும், அவர் வந்து இறந்தும் போயிட்டார் அப்படின்னா நீங்கள் வந்து இஎம்ஐ க்ளோஸ் பண்ணியிருக்கணுமே, ஏன் நீங்கள் இஎம்ஐ க்ளோஸ் பண்ணாமல் என்ன கட்ட சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி அஞ்சலி வந்து திருப்பி கொஷின் வந்து கேட்டிருக்காங்க. உடனே பேங்க் மேனேஜர் வந்து நீங்கள் கட்டித்தான் ஆகணும், இல்லை அப்படின்னா உங்கள் மேலே கேஸ் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ஃபோனை வந்து கட் பண்ணிட்டாங்களாம். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கவர்மெண்ட் லாயர் ஒருத்தர் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கால் வந்து வந்திருக்கு. அவங்களும் இந்த விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க. அப்போவும் அஞ்சலி வந்து நாமினி அப்படிங்கிற பேரில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அஞ்சலி அப்படிங்கிற ஒரு நேம் தான் சொல்லியிருக்காங்க. அடுத்து கொஞ்ச நாள் கழித்து எஸ்பி ஆஃபீஸ்லேருந்து நாங்கள் பேசுகிறோம் அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்தை வந்து மறுபடியும் அவங்கக்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க. கண்டினியூஸாக இது சம்மந்தமாக கால்ஸ் வந்துகிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லி அஞ்சலி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய கணவர் பிரபாகரனுக்கு இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்லியிருக்காங்க. அவங்க ஒரு லாயரை வச்சு இந்த விஷயத்தெல்லாம் பற்றி பேசும்போது அந்த லாயர் வந்து இது வந்து தப்பாச்சே, இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, உங்களுக்கு எந்தெந்த நம்பரில் இருந்து ஃபோன் கால் வந்துச்சோ நீங்கள் அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அந்த ரெக்கார்டையும் அந்த நம்பரையும் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்டிருக்காங்க. அந்த லாயர் வந்து அவருக்கு தெரிஞ்ச போலீஸ் மூலமாக அந்த நம்பரை வச்சு கால் பண்ண ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க. ஒரு டைம் கால் பண்ணும்போது ஃபுல் ரிங்கு போகுது, எடுக்கலை. அடுத்து வந்து கால் பண்ணால் சுவிட்ச் ஆஃப்னு வர்றது, பிளாக் லிஸ்ட்டில் போடுறது, இந்த மாதிரி விஷயத்தை வந்து கண்டினியூவாக பண்ணியிருக்காங்க. இதை பார்த்த உடனே தான் அவங்களுக்கு வந்து முழு விவரமே தெரிய வந்துச்சு. அஞ்சலி பிரபாகரன் இவங்க வந்து மீடியாவில் கொஞ்சம் பிரபலம் அப்படிங்கிறதுனால இவங்களை ஏதோ ஒரு நபர் தான் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. இதில் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அஞ்சலி அப்படிங்கிறது மீடியாவுக்காக அவங்க வச்ச நேம், அவங்களுடைய ஒரிஜினல் நேம்ங்கிறது இன்னொரு நேம். அந்த நேம் வந்து மீடியாவில் உள்ள யாருக்குமே தெரியாது அப்படிங்கிறது தான். யாரோ ஒரு நபர் தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டினியூஸாக பண்ணிட்டு வராங்க அப்படிங்கிறது கிளியராக தெரிஞ்சிருக்கு. முதல்ல அஞ்சலி பிரபாகரன் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த பேங்க்கு மேலே ஒரு கம்ப்ளைண்ட் வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க. பேங்க்கு தரப்பில் என்ன சொன்னாங்கன்னா நாங்களே இந்த மாதிரி கால்ஸ் வந்துச்சு அப்படின்னா எடுக்காதீங்க அப்படின்னு தான் சொல்ல முடியுமே தவிர எங்களுக்கும் இந்த ஒரு விஷயத்துக்கும் எந்த சம்பந்தமே கிடையாது அப்படிங்கிறது தான் அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதை வச்சு அஞ்சலி வந்து ஒரு சின்ன அட்வைஸும் கொடுத்துருக்காங்க. அதாவது உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான கால்ஸ் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து பயப்படாமல் புத்திசாலித்தனமாக நீங்கள் வந்து செயல்படுங்க, ஒரு லாயரை வச்சு சட்டப்படி என்ன பண்ணணுமோ அதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து தனியாக அதை வந்து ஃபேஸ் பண்ணாதீங்க, உங்கள் கூட இருக்கக்கூடிய உங்கள் ஹஸ்பண்ட் கிட்டேயோ இல்லை அப்பா அம்மா கிட்டேயோ இல்லை அண்ணன் தம்பி தங்கச்சி இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு உறவுகள்கிட்ட இந்த விஷயத்தை வந்து ஷேர் பண்ணுங்கள், ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த விஷயத்தை வந்து கையாளுங்க அப்படிங்கிற ஒரு அட்வைஸும் கொடுத்துருக்காங்க.